வணக்கம். இன்று 2016 பிப்ரவரி மாதம் 22 தேதி திங்கட்கிழமை. இன்றும் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் நமது பார்வை செலுத்தும். அந்த வகையில் முதலில் வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால், இவ்வாரமும் முக்கிய பிரமுகர்கள் கைதாவர், விசாரணைகள் நிறைவு என்கிறது அரசாங்கம் என்பதுதான் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. கடந்த ஆட்சியில் முக்கிய பிரமுகர்கள் தொடர்பான விசாரணைகள் சட்டப்பூர்வமாக முடிவடைந்துள்ள நிலையில், இவ்வாரம் பல பிரமுகர்கள் கைது செய்யப்படலாம் என சர்வதேச வர்த்தக மற்றும் முதலீட்டு ஊக்குவிப்பு ராஜாங்க அமைச்சர் சுஜீவ சேனசிங்க தெரிவித்தார். அத்துடன் மஹிந்த ராஜபக்சே ஆட்சியை போன்று லஞ்சம் பெற்றுக் கொண்டு வெளிநாடுகளுக்கு தமது அரசு உடன்படிக்கைகளை செய்து கொள்ளவில்லை என்றும் ராஜாங்க அமைச்சர் குறிப்பிட்டார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். அதுபோல தீர்வு விடயத்தில் ஜெர்மன் முறை குறித்து தீவிர அவதானம் செலுத்தியுள்ள அரசாங்கம், சகல கட்சிகளுடன் பிரதமர் விரைவில் பேச்சு நடத்த திட்டம் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்திற்கான முயற்சிகள் தீவிரமடைந்துள்ள நிலையில், நாட்டின் தேசிய இன பிரச்சினைக்கு தீர்வை முன்வைக்கும் விடயத்தில் ஜெர்மனியில் உள்ள ஆட்சி முறைமை தொடர்பில் அரசாங்கம் கவனம் செலுத்தி வருவதாக நம்பத்தகுந்த வட்டாரங்களிலிருந்து தெரிய வருகிறது. குறிப்பாக அரசியலமைப்பில் காணப்படுகின்ற 13வது திருத்த சட்டத்தில் உள்ள அதிகாரங்கள் அவ்வாறே வைத்திருப்பது என்றும், அதனை அடிப்படையாக கொண்டே தீர்வு திட்டம் ஒன்றுக்கு செல்வதென்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தலைமையிலான அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாகவும் தெரிய வருகிறது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல இலங்கையின் மனித உரிமை நிலை தொடர்பில் 29 பேரவையில் உரையாற்ற உள்ள ஹுசைன், 31வது கூட்டத்தொடரில் இலங்கை குறித்து ஸ்தாபிக்க உள்ள நாடுகள் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவையின் 31வது கூட்டத்தொடர் எதிர்வரும் திங்கட்கிழமை 29 தேதி ஜெனீவாவில் ஆரம்பமாக உள்ள நிலையில், 1வது அமர்வின் போது உரையாற்ற உள்ள ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் சயீத் அல் ஹுசைன் இலங்கைக்கு மேற்கொண்ட விஜயம் தொடர்பில் பேரவைக்கு விளக்கம் அளிக்க உள்ளார். சயீத் அல் ஹுசைன் தமது நீண்ட உரையில் இலங்கை தொடர்பான ஒரு பகுதியை ஒதுக்கியுள்ளார் எனவும், அதனூடாக இலங்கையின் மனித உரிமை முன்னேற்றம் தொடர்பில் அவர் விளக்க உள்ளார் என்றும் தெரிவிக்கப்படுகிறது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல கச்சைத்தீவு அந்தோணியார் திருவிழாவில் தமிழகத்திலிருந்து 3248 பக்தர்கள், ராஜாங்க அமைச்சர் விஜயகலா, ஆளுநர் ரஜினட் குரே ஆகியோரும் பங்கேற்பு என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில். கச்சைத்தீவு புனித அந்தோணியார் ஆலய திருவிழா நேற்று முன்தினம் கொடியேற்றத்துடன் ஆரம்பமாகி இருந்த நிலையில், நேற்று வெகு விமர்சையாக திருப்பள்ளி ஆராதனையுடன் நிறைவடைந்தது. இந்த முறை புனித அந்தோணியார் ஆலய திருவிழாவில் இலங்கையிலிருந்து 4605 பேரும், இந்தியாவிலிருந்து 3248 பேரும் உள்ளடங்களாக 7853 பக்தர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல மாத்தளை முத்துமாரியம்மன் பஞ்சரத பவனி பெருவிழா என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. மாத்தளை மாநகரில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ முத்துமாரியம்மன் தேவஸ்தானத்தின் மாசிமக மகோத்சவ பஞ்சரத பவனி இந்த திங்கட்கிழமை காலை 7:30 மணிக்கு இடம்பெறுகிறது. மகோத்சவ பெருவிழா ஜனவரி மாதம் 31 தேதி முற்பகல் 11 மணி கொடியேற்றத்துடன் ஆரம்பமானது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல அரசியல் கைதிகள் மீண்டும் உண்ணாவிரத போராட்டத்தில் என்ற ஒரு செய்தியும் இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. நீண்ட காலமாக விசாரணைகளின்றி தடுத்து வைக்கப்பட்டுள்ள தமிழ் அரசியல் கைதிகள் மீண்டும் இன்று முதல் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதாக அறிவித்துள்ளார்கள். இதன் பிரகாரம் அனுராதபுர சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இரு தமிழ் அரசியல் கைதிகளும் இன்று போராட்டத்தை ஆரம்பித்துள்ளார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல நாளை விசேட அமைச்சரவை கூட்டம் என்ற ஒரு செய்தி வெளியாகியுள்ளது. விசேட அமைச்சரவை கூட்டம் ஒன்று நாளை செவ்வாய்க்கிழமை ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தலைமையில் நடைபெற உள்ளது. அனைத்து அமைச்சரவை அமைச்சர்களும் இந்த அவசர விசேட அமைச்சரவை கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என ஜனாதிபதி செயலகம் அறிவுறுத்தல் விடுத்துள்ளதாகவும் தெரிய வருகிறது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல ஜனாதிபதி இன்று யாழ்ப்பாணத்தில் இன்னொரு செய்தி வெளியாகியுள்ளது. ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன இன்று திங்கட்கிழமை யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்கின்றார். யாழில் இடம்பெற உள்ள 9வது தேசிய சாரணர் ஜம்பூரியை ஆரம்பித்து வைக்கும் நிகழ்வில் கலந்து கொள்வதற்காகவே ஜனாதிபதி யாழ் செல்கிறார் என்றும் தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல காணாமல் போனோர் குறித்த விவாதம் நாளை என்ற ஒரு செய்தியும் வெளியாகியுள்ளது. காணாமல் போனோர் மற்றும் தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலை தொடர்பாக பாராளுமன்றத்தின் கவனத்தை ஈர்க்க உள்ள தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாளை செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சபை ஒத்திவைப்பு பிரேரணையை முன்வைக்க உள்ளது என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல முதலமைச்சர்கள் கோரும் அதிகாரங்கள் ஒருபொழுதும் வழங்கப்பட முடியாதவை, பலீஸ் காணி அதிகாரம் வழங்க டிலான் யார், தினேஷ் கேள்வி என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. வடக்கு முதல்வர் விக்னேஸ்வரன் கலந்து கொள்ளாத முதலமைச்சர்கள் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமானது பிளவுபட்ட இலங்கைக்குள் நிறைவேற்றப்பட்ட தீர்மானமாகவே கருதப்படும் என இணைந்த எதிர்க்கட்சியின் முக்கியஸ்தரும் பாராளுமன்ற உறுப்பினருமான தினேஷ் குணவர்தன தெரிவித்தார். ஆட்களை கொள்வதற்கு பலீஸ் அதிகாரத்தையும் காடுகளை அளிப்பதற்காக காணி அதிகாரத்தையும் முதலமைச்சர்கள் கேட்கிறார்களா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல 80 மட்டும் மீன்பிடியில் ஈடுபட அனுமதி தாருங்கள், ராமேஸ்வர மீனவர் சங்கம் கோரிக்கை என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. வெறுமனே அரசியல் சுயலாபத்தை மாத்திரம் கருத்தில் கொண்டு இந்திய இலங்கை அரசாங்கங்கள் இருநாட்டு மீனவர்களையும் தூண்டிவிடும் நடவடிக்கையே முன்னெடுத்து வருகின்றன. 80 மாத்திரமே இலங்கை கடல் எல்லையில் மீன்பிடியை மேற்கொள்ள எமக்கு அனுமதி வேண்டும், அந்த காலப்பகுதிக்கு அப்பால் ஒரு நாளேனும் எமது மீனவர்கள் மீன்பிடிக்க மாட்டார்கள் என ராமேஸ்வர மீனவர்கள் தெரிவித்துள்ளார்கள் என்று தொடர்கிறது அந்த செய்தி. அதுபோல தவறு இழைக்கும் அரசாங்கம் என்றொரு செய்தியும் வெளியாகியுள்ளது. நல்லாட்சி அரசானது ஜனநாயகம் மனித உரிமை மீறல்கள் தொடர்பில் தொடர்ச்சியாக பேசினாலும், மறுபுறம் அரசியல் கைதிகளின் விடுதலை விடயத்தில் பாரிய தவறினை இழைத்து வருவதாக நவ சமசமாஜ கட்சியின் தலைவர் விக்ரமபாகு கர்நாடக தெரிவித்துள்ளார் என்று தொடர்கிறது அந்த செய்தி இந்திய வீரகேசரி பத்திரிகையின் முன்பக்கம்.
கட்டத்தில். அதுபோல இந்திய லங்காதீப பத்திரிகை எடுத்துக்கொண்டால், மாகாண முதலமைச்சர்கள் அரசாங்கத்திற்கு சிவப்பு எச்சரிக்கை என்பதுதான் இந்திய லங்காதீப பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல ஜனாதிபதி மீண்டும் நாடு திரும்பினார் என்ற ஒரு செய்தியும் வெளியாகி இருக்கின்றது. ஹம்பந்தொடையில் பாரிய அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு பிரதமர் கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்திய லங்காதீப பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. அதுபோல இந்திய டெய்லி மிரர் பத்திரிகை எடுத்துக்கொண்டால், ஈரானிடமிருந்து எண்ணெய் இறக்குமதியின் பொருட்டு பெட்ரோலியத்துறை அமைச்சர் இன்று ஈரான் செல்கிறார் என்பதுதான் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியாகியுள்ளது. அதுபோல இலங்கைக்கு எதிரி நாடு என்று உலகத்தில் எதுவும் இல்லை இவ்வாறு ஜனாதிபதி கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பினூடாக அரசாங்கம் நன்மதிப்பை பெறுகிறது இவ்வாறு மகிந்த ராஜபக்ச கூறுகிறார் என்ற ஒரு செய்தியும் இந்திய டெய்லி மிரர் பத்திரிகையின் முன்பக்கத்தில் வெளியாகியுள்ளது. இவைதான் இன்றைய தினம் இலங்கையில் வெளியான பத்திரிகைகளில் காணப்பட்ட மிக முக்கியமான செய்திகள். இனி நாளைய தினமும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.